தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடக ராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடக ராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடக ராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி தான் பாதகாதிபதி, ஏன்னா அது உபயலக்கணம். கன்னி லக்னங்கிறது உபயலக்கணம். அப்போ ஏழாம் இடம்னா குரு. யார் ஏழாம் அடி அதிபதி? குரு. அவரே யாரு கூடையவராக போயிட்டாரு? நாலு ஏழாம் அதிபதியாக போயிட்டாரு. அப்போ நாலு ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா தான் பிரச்சனையை கொடுப்பாங்க. ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணை இல்லையா, இவங்களுக்கு வாழ்க்கை துணை இவங்க நினச்ச மாதிரி அமையாது, மனசுக்கு
பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையாது. நாலு, ஏழாம் இடம் பாதகமாக போயிடும். அம்மா மாதிரியே மனைவி வரும், அம்மா மாதிரியே கணவன் வருவார். ஆனால் அதே சமயத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதகமாக போயிடும். அந்த பாசமே பாதகமாக வேலை செய்யும். அப்புறம் குரு, குருன்னா யாருங்க, ஒரு வழிகாட்டுதல். அப்போ யாருமே எதையுமே ஒரு நிலையாக செய்ய முடியாமல் இவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி கன்னி லக்னம், உபயலக்னம், நாலாம் இடம்ன்றது நிலையானது. அப்போ ஒரு வீடு, சொத்து, ஒரு வாகனம், இதெல்லாம் அவங்களால வாங்க சிரமப்படணும். அதுவே என்ன ஆயிருங்க, அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது பாதகமாக போயிடும். இதே இந்த கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் இங்கே இருந்தால் வீடு தாய் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். இது நாலாம் இடம், வலுவாக கொடுப்பார். இது ஏழாம் இடம், இங்கே குரு இருந்தார் அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலையான்னு கவலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏண்டா கல்யாணம் ஆச்சேன்னு கவலை. ஏழாம் அதிபதி பலமானா பாதகாதிபதி பலமாயிருவார். இவங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப பாதிப்பை இந்த லக்னத்துக்கு தான் கொடுப்பாங்க. பார்ட்னர் போட்டால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க நிலையாக அந்த தொழிலை பண்ணுவாங்க, நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. கன்னி லக்னத்துக்கு பார்ட்னர்ஷிப் ஆகாது. சரி, பதினொன்றாம் இடத்துல போய் குரு உச்சமாறார், என்ன பண்ணோம், மூத்த சகோதர உறவை பாதிப்பு கொடுக்கும். மூத்த சகோதர உறவுனால நமக்கு எந்த விதத்துலேயும் பலன் இருக்காது, அதே சமயம் லாபம் இருக்காது. ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படணும், பெரிய பணம் சம்பாதிக்கிற அந்த லாபம் இருக்காது, சேமிப்பு இருக்காது, தங்க நகை நகையை வச்சிருக்க முடியாது வீட்டில், எல்லாம் பேங்கில் தான் இருக்கும். ஆனால் குரு பதினொன்றாம் இடத்துல போய் உச்சமாயிடுறார். அப்போ ஆசைப்பட்ட விஷயங்களை அவங்க போராடி போராடி தான் அடையணும். அப்போ அந்த ஆசை அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும், தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களால ஒரு நிறைவடைய முடியாது. இது போதும் அப்படின்னு ஒரு நிறைவை கொடுக்காது, அடுத்தடுத்து என்னன்ற அந்த தேடிக்கிட்டே இருக்கும். குரு நீசமாயிடுறார் அஞ்சாம் இடத்துல, பரவாயில்ல நல்லது. குரு அஞ்சாம் இடத்துல இருக்கார், எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ குரு நீசமாயிட்டாரு என்ன பண்ணுறது. இந்த லக்னத்துக்கு கன்னிக்கும் மிதுனத்துக்கும் குரு பகவான் நீசமாகிறது நல்லது. ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறையிறது நல்லது. அப்போ நீசமாயிட்டாருன்னா என்ன பண்ணுவார்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். அப்போ ஏழாம் இடம், ஏழாம் இடம்னா கல்யாணம் ஆயிரும், கொஞ்சம் குழந்தை பிறப்பு தாமதமாகும். ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் குரு நீசமாயிட்டார் அப்படின்னா அந்த தாம்பத்தியத்தினால் இப்போ குழந்தை பெறக்கூடிய அந்த விஷயங்கள் பாதிப்பு கொடுக்கும், குழந்தைங்களால ஒரு மனக்கவலை கொடுக்கும். ஏன்னா குரு அங்கே நீசமாக இருக்கார், அப்போ குழந்தைங்கள நினச்சி ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பெரிய அளவுக்கு அந்த இடத்துல பாதிப்பை கொடுக்காது. இதுதான் அந்த குரு உச்சமாகறதுக்கும் ஆட்சியாகிறதுக்கும் நீசமாகறதுக்கும் உள்ள பலன்கள், சரிங்களா. சரி, அடுத்தது துலா லக்னம்.